ஸோ வெல்கம் பேக் டு தி வீடியோ. இப்போ நான் வாக்க போனால் நீ சிங்கம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பத்து தலையிலேருந்து இன்னொரு பாட்டு. இது வந்து பாட்டு யார் பாடியிருக்கானா, சிச்சிராம் பாடியிருக்காரு. ஸோ வாங்க பார்ப்போம். ஸோ 3, 2, 1, கோ. சுற்றி நின்று சிங்கம் தான் நல்லா இருந்துச்சு. அந்த ஆகாயம் போதாத பறவை ஒன்று நதி கண்ணாடி பார்த்து மனம் நிறைந்தது இன்று கடலால் தீராத எறும்பின் தாகங்கள் இலையின் மேலாடும் பனி துளி தீர்க்கும் தீயை நீ பகிர்ந்தாலும் லிரிக்ஸ் வேற லெவல். நல்லா இருக்கு பாட்டு. பீட்ஸ் அந்த டியூன் ரொம்ப இழுக்குது, அது தெரியுது இழுக்குது பாட்டு. வாழ்வான் மண்ணிலே உன்னிலத்தினில் மலரை நீயும் சிறையில் அதன் அருமணம் எல்லையை கடந்து காலங்கள் போனாலும் பேசும் அது யார் என்ற முடிவு இங்கு யாரோடும் இல்லை அது நீ என்று நினைத்தான் கை பிள்ளை சூப்பர் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஏஆர் ரம்மன் சொல் மியூசிக்கில் சிச்சிரம் பாடி ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங் தெரில. நான் மேபி தப்பாக இருக்கான், எனக்கு சரியாக தெரில, தப்பாக இருந்தால் நான் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு நான் நினைக்கிறேன். பாட்டு நல்லா இருக்குது, பயங்கர ஒரு எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு மோட்டிவேஷனாக ஒரு ரிடெம்ஷன் பாட்டாக ஏதோ ஏதோ ஒரு லைக் ஒரு டவுன்ஃபால் இருக்குது அங்கே வந்து ஒரு மோட்டிவேட் பண்ணி மறுபடியும் ஏதோ அந்த மாதிரி ஒரு டைப்பில் தான் இருக்குது பாட்டு. ஒரு மாதிரி அந்த கேரக்டர் டிஃபைன் பண்ணி அதை அப்படியே தூக்கி விட்டு நீ வந்து எழுந்திரி எழுந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். இல்லைனா வந்து இவன் இப்படி தான், நீ இத்தனால இவன் நினச்சிட்டு இருந்தது வேற, ஆனால் இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கலாம் பாட்டு. ஸோ தெரில, ஆனால் பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. லிரிக்ஸ் வைஸ் சூப்பராக இருக்குது.
பயங்கர போய்ட்டிக்காக பயங்கர அழகாக ரொம்ப வர்ணிச்சு வர்ணிச்சு எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் சுச்சிரம் வாய்ஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். எப்பயுமே வந்து நான் சொல்லுவேன் ஒரு வீடியோ எதையோ ஏதோ ஒரு வீடியோ நான் சொல்லியிருப்பேன், சுச்சிரம் வாய்ஸ் வந்து ஒரு கட்டத்தில் கேட்டு கேட்டு ஐயோ திருப்பி சுச்சிரம் பாடுறாரா அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துச்சு நடுவில். ஆனால் இந்த பாட்டு வந்து அந்த டோட்டலாக அந்த சுச்சிரம் டெம்ப்ளேட்லேயே கிடையாது. அவர் எங்கேயுமே இழுத்து இழுத்து பாடலை, அது அந்த பாட்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் அழகாக பாடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ கரெக்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அவர் பாட்டிலே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்லா இருக்குது பாட்டு, நல்லா இருக்குது, நல்லா இருக்குங்க. மியூசிக்கெலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆடிங் ஆன் லேயர்ஸ் பண்ணிட்டே போயிருக்காரு ஏஆர் ரஹ்மான் சார். அந்த பீட்ஸ் நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பத்து தல ஆல்பம்லேயே பீட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். பீட்ஸ் வைஸ் பயங்கரமாக பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரோ அப்படின்னு தெரில எனக்கு, அது பர்டிகுலராக எனக்கு தனியாக கேட்குது பீட்ஸ் வந்து இந்த ஆல்பம்லேயே. நல்ல நினைவு இருக்கா பாட்டை தவிர மற்ற எல்லா பாட்டுமே வந்து அழகான பீட்ஸு, சூப்பர்பான பீட்ஸு, எஸ்பெஷலி த ட்ரெய்லர் பிஜிஎம் ஆல்சோ சூப்பர் பீட்ஸு. எல்லா பாட்டுமே நல்ல பீட்ஸில் உட்காந்துருக்கு. ஸோ அந்த பீட்ஸ் சவுண்டாக மிக்ஸ் அண்ட் மாஸ்டராக கேட்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கு அது சொல்லணும். ஸோ அதுதான் செம்ம பாட்டுங்க, நல்லாயிருக்கு. திரும்பி கேட்டால் இன்னும் அந்த பாட்டு பயங்கரமாக அடிக்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. அண்ட் ராவடியும் நான் திரும்பி கேட்கணும், நான் ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணியிருப்பேன், நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதையும் போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.